தன்னை இழந்து மனதில் பிறந்து நினைவு மறப்பின்னூடு மெய்யை மறந்ததூடு தேகச்சேரில் ஜனனம் பிறவி பிணியில் பயணம் ஜன்ம கணக்கே கர்ம கணக்கா நினைவு எனும் நீரூற்று. நீ அங்க வரையா இல்லையான்னு விழிப்பு நிலையில யாராவது கூப்பிட்டாங்கன்னா அது வந்து பிசிக்கல் ஆக்ஷன், கரெக்டா? நீ இன்னைக்கு வரையா இல்லையா, நான் அங்க வரட்டுமா, நான் போகிறேன், நான் வருகிறேன், நான் நிற்கிறேன், நான் படுத்து கொண்டிருக்கிறேன், நான் பேசுகிறேன், பேச, இதெல்லாம் வந்து வெளி, கரெக்டா? இந்த வெளியே பேசும் இந்த மனம் வந்து உள்ள ஆன்மீகம்னு சொன்ன உடனேயே உள்ள ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லைன்றதுனால தான் உள்ளே கடந்துரு. ஒரே சிம்பிள் சிம்பிள் மெத்தட் கடக்கிறதுனா என்ன, உள்ள சும்மா இருத்தல், வெளியில இயங்குதல், எல்லா உபயோகத்துக்கு, உண்மையான உபயோகத்துக்கு. ஆனா உண்மையான உபயோகத்தை தாண்டி போற வழியெல்லாம் யோசனை, கரெக்டா? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம்னா யோசனை மயம் உள்ள நிறைய நான்கள் சொல்லு 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 மயக்கம் கொடுக்குற லெவலுக்கு நிதானம் இழுக்கிற லெவலுக்கு வராங்களா இல்லையா? அது வந்து நீங்க ஆசுவாசப்படுத்தினா தானே உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து கிவன் 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 ஏ டைம் ஒரு காத்தாலேயோ நைட்டோ அப்படி ஆரம்பிச்சு பூரா மற்ற எல்லா நிலையிலையும் தூங்க போ மத்தியானம் கூட இப்படி போய் படுக்க போறீங்கன்னா கூட அப்படி படுக்க போறது கூட அப்போ கூட படுத்தது வந்து உடம்பா இருக்குமே தவிர உள்ளே படுப்பவன் நான் தானே. படுக்கணுன்ற உந்துதல் அந்த எண்ணம் அந்த உணர்ச்சி உடம்ப சாக்கிட்டு மனத்தை சாக்கிட்டு அவன் திருப்பி தூக்கத்துக்கு அப்புறம் அப்புறம் எழுந்துக்க போறான். ஆக்சுவலா உண்மையான நானே இல்லை, படுத்தவனும் உண்மையான நான் இல்லை, இப்ப விவகரிச்சுட்டு இருக்கிறவனும் உண்மையான நான் இல்லைன்றதுதான் இவங்க கடந்து உள்ள கடந்து சொரூபம்னு ஒண்ணுதான் பாக்குறாங்க. நம்மளுடைய யதார்த்த நிலை அதுக்கு இந்த மாதிரியான வடிவம் கிடையாது. தூங்கும் பொழுதே இந்த வடிவத்தை விட்டுட்டு உள்ள போறோமா, அப்ப இறப்புன்றது எப்படி இல்லாம இருக்கும், பிறப்பு எப்படி இல்லாம இருக்கும்? என்ன பிறந்தவன் இப்ப வந்து நானா தான் இருக்கான், நானு மனமா இருக்கான், கரெக்டா? நானுன்ற அகந்த அகந்தை பாவம், அதாவது அந்த உடல் அளவா புத்தியில வந்து நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என்ன சேர்ந்தவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், சேவை பண்றது கூட ஓகே, இந்த உலகம் உலகம் நல்லா இருக்கணும், உலகம் எல்லாம் க்ஷேமமா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அப்படி இப்படின்னு எல்லா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நீ தானே இதை திங்க் பண்ற, நீ யார் ஃபர்ஸ்ட்? எல்லார பத்தியும் சேவையை பத்தியும் உலகத்தினுடைய நன்மையை பத்தியும் மேன்மையை பத்தியும் நினைக்கும் நீ யாருன்றது ஃபர்ஸ்ட் தெரியாம நீங்க என்ன வார்த்தை போட்டு எவ்வளோ அர்த்தம் புதிஞ்சுதான் இங்க உழ உழன்னு உழைச்சா கூட மீனிங்லெஸ் தானே. எடுத்த எடுப்புல கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே கல்வி வந்து மெய்ஞான கல்வியா இல்லையா, தன்னை பற்றிய கல்வியா இல்லையா? அது ஆண் பெண் பேதம் இல்லாமல் உயிர் தரிச்சு ஒரு மனுஷனா பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய கல்வி என்ன, பிறந்தவன் எவன், அப்பா அம்மா எல்லாருமே ஞானமா இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்லாமலேயே அது பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கும்ல அந்த குழந்தைக்கும், ஒரு மூணு நாலு வயசுல இருந்து எதையும் ஞானமாவே வாழுமே. நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட வந்து அவங்க உடம்பால பண்ற சேட்டை தான் கிராங்கியா இருக்குமே தவிர உள்ள ரொம்ப சேனா இருப்பாங்க. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளில எல்லாம் ஒண்ணு பேசவே தெரியாது, பண்ணவே தெரியாது, அது ரூல்ட் அவுட், கரெக்டா? பட்டுன்னு அடிக்கணும்னு வச்சா கூட அடிச்சிருவான், அவ்வளவு முடிஞ்சு போச்சு, அத்தோட ஓவர், அப்புறம் மறந்து சிரிச்சுட்டு இருக்கும் ரெண்டும். எதோட எது சண்டை போட்டுதோ அந்த ரெண்டு குழந்தையும் ஆட்டுக்குட்டி மாதிரி ரெண்டும் விளையாடிட்டு இருக்கும், அவ்வளவேதான். ஆக்சுவலா அவ்வளவுதான் சாதகம். நம்ம ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களாயிட்டோம், கதாபாத்திரங்களை ரொம்ப ஹெவியா சமக்கிறோம். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சேலஞ்சிங்கா கதாபாத்திரங்கள் அவருடைய சின்ன வயசுல வந்தது இல்லை, ஒரு கப்பலுடைய தமிழ்னா ஒரு வீரபாண்டி காட்டவங்க ஹெவி ரோல்ஸ் இல்ல, அதுக்கு மேல டன் டன்னான கோடிக்கணக்கான ரோல்ஸ் எல்லாம் இமேஜினேஷன்ல நம்மளுக்கு நிறைய உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து சத்தியமாக்குறோம்,
எங்க சத்தியமாக்க முடியும்? அது மூலமா கூட பேரை தேடுது உலகத்துல, புரியுதா? அதுக்கு எல்லாத்துக்கும் உலகத்துல இருக்குங்க. நானுக்கு என்ன, ஏன் மோட்டிவ், ஏன் எப்படின்னு நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு எண்ணமயமா ஏன் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்மள. அவங்க எதற்கு சிறப்பா வாழணும், அவங்க எதற்கு சிறப்பா காமிச்சுக்கணும், அவங்க அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு அப்ப வெளியே இல்லைன்றதுதான் உண்மை. ஏன்னா ஆழ்ந்தவர்களில் எப்பேற்பட்ட பிரபஞ்சமும் போயிடுது. இல்ல, உங்களுடைய எழுச்சி உலகத்தினுடைய எழுச்சி, உங்களுடைய பதற்றம் உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பதற்றம். நீங்க உள்ள பதற்றமா இருக்கீங்கன்னா உலகம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும், மயக்கமா இருக்கும், உலகத்துல எல்லாரும் கெட்டவங்களா தெரிவாங்க. நீங்க உள்ள இருக்கமா இருந்தீங்கன்னா உலகம் இருக்கமா இருக்கும். உங்க ஏரியா பூரா ஒரு வாரம் மழைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ டிப்ரெஷன்னால ஒரே எப்ப பாரு இருட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட உலகமே அஸ்தமிச்சு போயிட்ட மாதிரி இருக்குல்ல. ஆனா உண்மை அது இல்லைல்ல, உலகம் உள்ளுண்டு கிடையாது. நம்ம ஏரியா மத்திரம் கிடையாது, சென்னை மத்திரம் கிடையாது, எவ்வளவோ பெரிய பரப்பளவு இல்ல பயோஸ்பியர்ல. நீங்க வந்து பிரிக்கிறீங்கல்ல அந்த மாதிரி டைம்ல, கேளுங்க கேள்வியா கேளுங்க. இப்போ நார்மலா இப்போ பார்த்தா டெய்லி வந்து காலையில ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் நானும் ரெண்டு பேருமே வந்து உட்காருவோம். காலையில என்னால உட்கார டைம்ல நான் ஈவினிங் உட்காருவோம், காலையில உட்காரும் டெய்லி பண்ணிட்டே வருவோம். திடீர்னு எனக்கு ஏதாவது கஷ்டம், இப்ப வீட்டுல ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டா யாரு கூடயாவது மன கஷ்டம், இவரே ஏதாவது என்ன திட்டாரு ஏதோ சொல்லிட்டாரு எனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா அன்னைக்கு என்னால உட்கார முடியாது. உட்கார்ந்தாலும் இவரு சொன்னது இந்த இதுக்காக சொன்னாரோ அதுக்காக சொன்னாரோ நம்மள இந்த மாதிரி சொல்லிட்டாரு அந்த தாட்ஸ் தான் மைண்ட்ல ஓடினே இருக்குமே தவிர பிளாங்க் அந்த ஸ்டேஜுக்கு எதுக்கு, நீங்க கேட்டீங்கல்ல எதுக்காக என்ன தாட்ஸ் வருது. அப்ப அந்த நார்மலா இருக்கிறதுக்கும் ஒரு ஃபீலிங்ஸோ இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ கஷ்டத்துல இருக்கிறப்ப பார்த்தா அதை பத்தி நம்மளால யோசிக்கவே முடியல, உட்காரவே மாட்டேன். நான் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு உட்காரவே மாட்டேன், உட்கார்ந்தாலும் அதை பத்தி தானே வரப்போகுதுன்ட்டு உட்கார மாட்டேன் மூணு நாளைக்கு. அப்புறம் நார்மலா இவரு கேஷுவலா என்கிட்ட பேச ஆரம்பிச்சு பேசுறதுக்கு அப்புறம் நார்மலானதுக்கு அப்புறம் அப்புறம் மறுபடியும் உட்காருவோம். இவரே கேட்பாரு ஏன் ரெண்டு நாளா உட்காரல கேப்பாரு, என்ன உட்காந்தாலும் எனக்கு மைண்ட்ல அதே தான் ஓடுது, நீங்க ரெண்டு நாளும் என்கிட்ட பேசுறதுல உட்காரல அப்படின்னு நான் சொல்லுவேன். அதான் அந்த இப்ப வந்து அந்த கதாபாத்திரம் மனைவின்ற கதாபாத்திரத்தை வந்து மனைவின்ற கதாபாத்திரம் தான் இப்ப பிரதானமா இருக்கு உங்ககிட்ட, புரியுதா? நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் கதாபாத்திரம் கூட அங்க சிறக்கவே மாட்டேன்னு. இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் யாருன்னு பாக்குறது தான் உள்ள திரும்புறது. உள்கடன்னு அவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் நீ இண்டிவிஜுவலா மாறு, நீ ஃபர்ஸ்ட் உனக்கே உனக்கா மாறு, மனைவியா உள்ள உட்காரத்துக்கு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னா. கணவன் சரியா இருந்தாதான் நீங்க வந்து உள்ளே உட்கார முடியும், நீங்களா கண்டிஷன் பண்ணிட்டீங்கல்ல. அதான் அதை தாண்டின்னு சொல்றீங்கல்ல, அப்படிதான் இந்த சமுதாயமே 2000 வருஷமா நம்ம வந்துட்டோம். இப்பதான் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்றோம். இப்பதான் இப்ப இவ்வளவு கேள்விக்கு வந்துட்டீங்கல்ல, இதுவே இவ்வளவு பெரிய முன்னேற்றம். அப்புறம் வந்து ரெண்டு நாள் பண்ண முடியல, 10 நாள் பண்ண முடியல, மீதி ஏதோ ஒரு நாள் மெஜாரிட்டி நாள் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இது ஒரு முன்னேற்றம். இப்படி வந்து கொஞ்சமா வியாபிச்சுக்கணும். நீங்க உங்களோட அருகதையை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துக்கணும். ஆக்சுவலா நீங்க வந்து வெறும் வந்து ஒரு தனி அறிவே தவிர தனி பெண்ணு கூட கிடையாது. தனி பெண்ணு தானே தனியா மனைவி ஆக முடியும். தாயமானவனுடைய மனைவி ஆகணும்னா அது வந்து நீங்க தனிமைப்படுத்தணும்ல, அந்த பெண்மையிலேயே நீங்க மனைவியா ஒரு ரோலை கொண்டு வந்துக்கணும்ல. எப்போ எந்த அதுதான் இங்க போட்டிருக்கோம் படத்துல, என்ன போட்டிருக்கோம், ஏன் இவ்வளோ ஆளுங்களை போட்டிருக்கோம், ஏகப்பட்ட ரோலா மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு க்ஷண உணர்ச்சிகளும், புரியுதுங்களா? இங்க நம்ம மாறாத நிலைக்கு போறோம். உண்மை வந்து நான் ஆழ்ந்த உறக்கத்துல எந்த ரோலுமே கிடையாது, பெண் கூட கிடையாது, நீங்க பிறந்தவரே கிடையாது, அங்க உயிர்ப்பே இல்லை. சோ உயிர்ப்பு வந்து மனம்தான் வச்சுக்கிட்டு உங்களை அந்த உணர்ச்சி மயமா அந்த மனைவியா ஆக்சுவலா இதெல்லாம் பதிச்சதுனாலதான் நீங்க உயிரே எடுத்து மனைவியாவும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப போருமா, இல்லாமல் வருமா சொல்லுங்க. ஒரு உணர்ச்சி வந்து உங்களுக்கு இல்லாமல் வருமா? ஏன் அந்த மாதிரி நீங்க உணர்ச்சி வசப்படணும், ஒரு ரெண்டு நாள் பண்ண முடியாம போகணும் அப்படின்னா என்னது? அதுக்கேத்த இதான் பாத்தி கட்டி அதை மாட்டுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை போக்குறதுக்கு தான், எல்லாத்தையுமே போக்குறதுக்கு தான் நம்ம உட்காடுறோம், புரியுதுங்களா? மனைவியை மாத்திரம் அங்க விட்டு வைக்க முடியுமா?
ஏன்னா உண்மையில மனைவியும் கிடையாது ஆழ்ந்த உறக்கத்துல. ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க பெண்ணும் கிடையாது, பிறந்தவர்களே இல்லாதப்ப அதுக்கப்புறம் தானே மனைவி. ஸோ எல்லாம் நானுடைய கதாபாத்திரங்கள் தானே. ஸோ எந்த ஒரு ரோல் வந்தாலும் உங்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா ரோல்ன்றது ஒரு கேரக்டர் தானே, அது கேரக்டர் ரோல் தானே சொல்லுவாங்க, கதாபாத்திரம் தானே. அந்த பாத்திரத்தை உள்ள தனியா பாத்தி கட்டி வச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அதை விடணும்னு சொல்லல, பிடிச்சுக்கணும்னு சொல்லல, அது இல்லவே இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா நானே இல்லைன்றோம் ஒட்டு மொத்தமா. உங்க பேர் என்ன மறந்து போச்சு? இளமதியே இல்லை. அதுக்கப்புறம்தான் இளமதி மகள், அம்மாவுக்கு மகள், கணவனுக்கு மனைவி, இதெல்லாம் அதுக்கப்புறம். பெண்ணே எதுவுமே இல்லை. நம்ம வந்து வெறும சொல்லல, இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லா யுகங்கள்லயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஞானமா இருக்கிறவங்க எல்லா யுகங்கள்லயும் இருந்திருக்காங்க. சில இதுல வந்து கேப் விழுந்து போச்சு, ஆனா இப்ப எல்லா உண்மைகளையும் நம்ம பரசாற்றி அறிவிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் நீங்க 24/7 பகுக்காதீங்க, பாத்தியே கட்டாதீங்க. இண்டிபெண்ட் ஆஃப் தாயமானவன், இண்டிபெண்ட் ஆஃப் இளமதி, பொறுமா, அதுதான் கரெக்டான தியானம். இப்ப அந்த தாட் ப்ராசஸ் இப்ப நார்மலா இருக்கிறப்போ நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க அன்றாட வேலையில செய்யறப்ப கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சொல்லுங்க. இல்ல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லல, பிரசன்ட்ல ஒண்ணுமே பண்ணாதீங்கன்றேன். திருப்பி நான் சொல்றது வந்து, நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்ல, ஃபோக்கஸ் பண்ண சொல்ல, கண்ட்ரோல் பண்ண சொல்ல, கதாபாத்திரங்களை வரவிடாமலாம் சொல்ல, இல்லவே இல்லை அதை உணருங்க. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லாததுக்கு எப்படி போனோம்? இல்லாதவனா தானே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கணும், எதுவும் இல்லாதவர்களா உள்ள உட்காரணும். வேலை பண்ணும்போது கூட பண்ணலாம் அப்படின்ற. அதாங்க இப்ப வேலை பண்றப்ப கூட ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ தாட்ஸ் வருதுன்னா, இப்ப என்னால வந்து இப்ப வந்து தாட்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிளாங்க்ல நிக்க முடியுது. இப்ப நம்ம வேலை என்ன வேலைமோ பிரசன்ட்ல பால் காய்ச்சறோம், பால் காய்ச்சறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி எந்தெந்த வேலை என்ன செய்யறோமோ அந்த இதுலயே இருக்கிறதுக்கு நானும் வந்து என்ன வேலை செஞ்சாலும் அதுலதான் வருவேன். ஆனா இப்ப சப்போஸ் நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறப்போ பார்த்தா என்ன செய்யறோன்னே தெரியாது. செம்மையா நொந்து உள்ள உடஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கெடுப்பாங்களா இல்லையா? அன்னைக்கு பொழுது எல்லாருக்கும் கெடுப்பீங்களா இல்லையா? நீங்க மாத்திரம் சமையல் பண்ண போலன்னா, நீங்க மாத்திரம் சரியான உணர்ச்சிகளை காமிக்கலன்னா, வெளி உலகத்துக்கு உங்க குழந்தைகள் பாதிக்கப்படும், உங்களோட சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க பாதிக்கப்படுவீங்க. அப்படின்னா கதாபாத்திரமா மாறவே மாறக்கூடாதுன்றது இல்லை, கதாபாத்திரம் இல்லை. அதுக்குதான் நான் எப்பவுமே சொல்றதுன்னா, ஆழ்ந்த உறக்கத்தை பக்கத்துல வச்சுக்கோங்க. பெரிய பெரிய பூஷணிக்கா மாதிரி உண்மை என்னன்னா, நம்ம எண்ணெய் எண்ணெய் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பூஷணிக்கா மாதிரி உண்மை என்னன்னா ஆழ்ந்த உறக்கம். அப்பா இவ்வளோ பேசுற உள்ள பாத்தீங்கன்னா சட்டுன்னு ஓடிப்படும். உணர்ச்சி மயமா நீங்க வச்சுக்கோங்களேன், மனைவி அட்டாயிட்டாங்க, இல்லாட்டி மகள் அட்டாயிட்டாங்க, இல்லாட்டி மருமகள் அட்டாயிட்டாங்க, இல்லாட்டி தோழி அட்டாயிட்டாங்க அப்படின்னு எது வந்ததுன்னா, எங்கேயா போனீங்க, எங்கேயா இருக்கீங்க நீங்க? பச்சை உண்மை பக்கத்துல எல்லா இடத்துலயும் நிக்கு. அந்த உணர்ச்சி வசப்பட்ட அந்த உணர்ச்சியை சுத்தி மேலே கீழே எல்லா இடத்துலயும் மகோன்னதமான இறைவனுடைய அருள் கடாட்சம் அங்க இருக்கு. போருமா? இறைவன் வந்து நீங்களே உள்கடந்த அந்த கடவுள்னு இவங்க நவனாக்கியிருக்காங்க பாத்தீங்களா, அது நீங்களே. ஆழ்ந்த உறக்கம் வந்து சில நேரம்ல நல்லா ஆழ்ந்த உறக்கம் தூங்கிடுறோம், சில நேரங்கள்ல தூக்கமே இருக்க மாட்டேங்குது நைட்டு ஃபுல்லாவே. ஆனா அந்த ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் டே டைம்ல. ஏன் இந்த ஃப்ரெஷ்னஸ் வருது? மறுபடியும் நைட் ஆனாக்க ஏன் நைட்டு வருது, தூக்கமே வர மாட்டேங்குதேன்னு ஒரு ஸ்ட்ரெஸ். சரி என்னடா தூங்கவே மாட்டேறமே, ரெண்டு நாள் பாக்குறோம், மூணாவது நாளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கேன் டே டைம்ல. அப்புறம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. ஏன் வருதுன்னா, சின்ன வயசுல இருந்து நம்மள என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தூக்கம், பாட்டிக்கு தூக்கம் வருது, இவன் வந்து எனர்ஜி வந்து 18 மணி நேரம் விளையாடுவான் அந்த குழந்தை, போட்டு பொத்து பொத்து பொத்து. ஏன்னா இவங்க தூங்கணும், இவங்களுக்கு தாட்ஸா போகுது, இவங்களுக்கு உணர்ச்சி மயமா இருக்காங்க. இது வேற காத்தாலின் சமயக்கட்டுல நம்ம தான் இருக்கோம், பொண்ணும் பண்ண மாட்டேன்றா, மருமகளும் பண்ண மாட்டேன்றா அப்படின்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட வேதனை. எல்லாம் கதாபாத்திரங்கள் கரெக்டா, இப்படி சொல்லி நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். கரெக்டா, தூங்கணும் தூங்கணும், 9 மணிக்கு லைட்ஸ் ஆஃப். 40 வருஷம் முன்னாடி எப்படி 9 மணிக்குமே இந்த பல்பு தான் இருக்கும்,
ஒன்பது மணிக்கு மேல லைட்டே இருக்கு சிட்டி, ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்கி ஆகணும், தூங்கணும். அப்புறம் வந்து இங்க இருந்து வெளிலன்னு சொல்லி கொடுக்கறவனுக்கு யாராவது சொல்லி கொடுக்க ஒண்ணுமே இல்லையா, அவனுக்கு அவன் என்ன பண்ணுவான்? சோ அவன் என்ன பண்றான், எப்படி தூங்குறது, ஏதா தூங்குறது, ஆட உள்ள ஆடை இல்லப்பா, நல்லா எனர்ஜைஸ்டா இருக்கேன். எப்படிங்க ஒரு குழந்தைக்கு வந்து அவ்வளவு எனர்ஜி இருக்கு, நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருப்போம், அது நடுவில் அது மாட்டுக்கு சிரிச்சிட்டு விளையாடிட்டே இருக்கும் நடுராத்திரி. அப்புறம் வந்து 24 மணி நேரம் சைக்கிள் எப்போ வேணா தூங்கும், எப்போ வேணா இருக்கும், ஒரு அஞ்சறிவு மிருகம் மாதிரியே இருக்குல்ல, அது அப்படித்தானே இருக்கு மிருகங்கள்லாம் கூட. நம்ம ஏன் இப்படி பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து கண்டிஷன்டு, நம்ம நம்மளை வந்து என்ன பண்றது, நம்மளை வந்து நாகரீகம் உள்ளவர்களா ஆக்கியிருக்காங்களா அவங்கெல்லாம், புரியுதுங்களா, குடும்பம் சமூகம் புரியுது. நல்லா தூங்குற சமயத்துல தானேங்க அதை கொண்டு போய் நம்ம ஸ்கூல்ல போய் போடுறோம் பொத்துன்னு, காத்தால எழுந்துக்கவே பிடிக்காது இல்ல, அந்த மாதிரி சமயத்துல அனுப்புறோம், அப்படிதான் நம்மள வளர்க்கப்பட்டிருக்கோம். சோ இதெல்லாம் ரூல்ஸ், உள்ளுக்குல வந்து ஒரு ரூல்ஸ் கிடையாது. ஏன்னா ஆழ்ந்த வரத்துல ஆலயம் கிடையாது, யாருக்கு ரூல்ஸ் போடுவீங்க? அதனால எண்ணம் எல்லாம் கதாபாத்திரங்கள் தான் உற்பத்தி பண்ணது, உணர்ச்சிகள் எல்லாம் கதாபாத்திரங்கள், அங்க கதாபாத்திரம் இருக்குன்னு அர்த்தமா. நீ உணர்ச்சி வசப்பட்டேன்னா அங்க இன்னும் வந்து இளமதியினுடைய ஏதோ ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இயங்குது புலம்புது அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், உடனே பூஷணிக்கா பத்த மாதிரி வச்சுக்கோங்க நேரம், எது அந்த உறக்கம். நீங்க சுய பச்சாதாபத்துல போய் விழுந்தீங்கன்னா யார் வந்து உங்களை சொல்ல போறாங்க சொல்லுங்க? அவங்கவுங்க அவங்கவுங்க உலகத்துல இருக்காங்க ஒவ்வொருத்தரும், உங்க அம்மாவா இருக்கட்டும், உங்க கணவரா இருக்கட்டும், உங்களை நீங்க ஆறுயிரா உங்க பொண்ணு அப்படியே உங்களுடைய சாயல்லையே வளர்த்தீங்கன்னா கூட மேட்சே ஆகாது, எல்லாம் போய் என்ன வெளியில கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே ஆக்சுவலா கடவுளர்கள். அப்படின்னா நம்ம தஞ்சம் போக வேண்டிய இடம் வந்து வெளியில கிடையாது, கதாபாத்திரம் வெளி கதாபாத்திரம் பச்சை போய் அதுகிட்ட இந்த ரெகக்னிஷன் கேட்கறதுன்றதை விட கேவலம் எதுவுமே இல்லை. போருமா, ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். மனைவியா இருந்துகிட்டு நான் அங்கீகாரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா மனத்தனத்தனோட உச்சம்னு அர்த்தம். கணவனா இருந்துகிட்டு நான் உறவுகள் கிட்டேந்து நான் வந்து மனைவி கிட்டேந்து அங்கீகாரம் கேட்கிறேன்னா அதோட உச்சம். ஏன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம், கரெக்டா? ஒண்ணுமே தெரியலன்னு நான் இழுக்க சொல்லல, நீ கொஞ்சம் கூட உட்காந்து பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். நீங்களே ஒரு கதாபாத்திரமா இல்ல ஆழ்ந்த உறக்கத்துல, நீங்க பிறக்கவே இல்லை. இந்த சமூகத்தாலேயும் இந்த உடல் வெளில வந்ததுனாலேயே உடனே அதுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது, இல்லாட்டி கன்ஃபியூஷன் வந்துடும். உங்க இளமதின்ற பெயர் என்ன? சும்மா மீதி எல்லாரோடையும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, அதுக்குன்னு கொடுக்கப்பட்டது. பட் அதுக்கு என்ன பண்றோம், சமுதாயம் என்ன பண்ணுது, குடும்பம் என்ன பண்ணுது, நீ அப்படி ஆகணும், நீ இப்படி ஆகணும், டாக்டர் இளமதி, என்ஜினியர் இளமதி, ஸ்டாட்டிஸ்டிஷியன் இளமதி, ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் இளமதி, என்ன இது மாதிரிலாம் ஏதான் இருக்கா? இளமதியே இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ ஒன்லி எல்லாம் யூட்டிலிட்டி சொற்கள் எல்லாம் வந்து பிளா 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 பிளா, குழந்தை உடறல் தான். எப்பேற்பட்ட மேதை இங்கே என்ன பேசிட்டு இருந்தாலும் அது கூட பிளா 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 தான். இருக்கிறது சொரூபம் ஒன்று தான், சொரூபத்தில் இருந்தால் மனமே இல்லை. மனத்தில் தான் நீங்கள் மனமாக எண்ணமாக தான் பிறக்கிறீங்க, உணர்ச்சியாக தான் பிறக்கிறீங்க, வேறு என்ன பரப்பு இருக்குது சொல்லுங்கள்? அப்போ அப்போ தான் நீங்கள் இருக்கவே இருக்கீங்க, கரெக்டாக நினச்சிருந்தா தானே இருக்கீங்க. நினப்பு இல்லைன்னா, நினப்பு இல்லாம வந்து சொரூபம் இருக்கு, உணர்ச்சி இல்லாம சொரூபம் இருக்கு, உணர்வாவே இருக்கு. உணர்ச்சி வந்து அதுக்கு அந்நியம் கிடையாது. ஒரு ஆகாசம்ன்றதுங்க ஆன்ம பொருளுக்குள்ள இருக்கு, பொறுமா. திருப்பி ஆன்ம பொருள் வந்து பெருசா சிறுசா கிடையாது, ஆட்டம் எல்லாம் சூழ்ந்ததுதான் ஆகாசம். ஸோ ஒவ்வொரு ஆட்டமாவும் இருக்கிறதே அதுதான், அதுல இருக்கிற ஃபோர்ஸ் ஃபீல்டா இருக்கிறது கூட ஆன்ம பொருள் தான். ஸோ ஆகாசத்துக்கு அந்நியத்தன்மை கிடையாது, ஆன்மாவை தான் அதுவே தஞ்சை அடைஞ்சிருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா சின்ன ஆகாசமான மன ஆகாசமும் பெரிய ஆகாசமான மகா ஆகாசமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நம்ம கிட்ட எழுந்துக்குது, பொறுமா. ஆன்ம பொருள் தான் வெளில விடுது. இத வந்து ஆறாவது அறிவு கொண்ட மனுஷன் மாத்திரம், அவனுக்கு மாத்திரம் உபதேசம் பண்ணப்படுற விஷயம் இது. வேற இந்த பிரபஞ்சத்துல நீங்க யாருக்கிட்ட போய் பேசுவீங்க? யானை கிட்ட போய் பேசுவீங்களா, வேற இவங்க கிட்ட பேசுவீங்களா? எல்லாரும் எல்லா துறையும் என்ன பண்ணிருக்கு, இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. சூரியன் இங்கே இருக்குப்பா மேலே பார்ப்பான்னா இப்படி 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 கீழே தேடிக்கிட்டு இருக்காங்க. மைக்ரோஸ்கோப் கீழே தேடுறாங்க, டெலஸ்கோப் கீழே தேடுறாங்க, கடலுக்கு அடியிலலாம் போய் தேடுறாங்க, ஸ்பேஸில் போய் ராக்கெட்டில் போய் 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 எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காங்க. மற்றவனுக்கு கொடுக்கறதில்ல, பொறுமா. இருக்கிற சொத்து மொத்தம் இவ்வளோதான் பூமிக்கு, பூமிக்கு அந்த சொத்தை என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் எடுத்து எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் தான் இங்கே ஆளறவங்க அப்படின்ட்டு அவன் மாட்டுக்கு ராக்கெட்டுக்கு விடுறோம்,
இன்னொருத்தன் வேற உதவு ஒன்று விடுறான், புரியுதுங்களா? இன்னொருத்தங்கிட்டேருந்து எடுக்கிறது தான் இங்கே வந்து வாழ்க்கை. எடுக்குவது எது? நான் தானே எடுக்க முடியும். நான் புரியலைன்னா இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் நிறைய கதாபாத்திரங்களை உருவாக்கிக்கிட்டு, ஒரு நடிகர் வந்து கிட்டத்தட்ட 500 படம் நடிச்சிட்டாருன்னா 500 கதாபாத்திரங்கள்ல பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இல்லை. இங்கே ஒவ்வொரு மனசுமே 1000 கதாபாத்திரங்களோட சுத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு ஒரு கதாபாத்திரம் வந்தாலே உடனே அது தாக்கப்படும். ஏன்னா உண்மை இல்லை. இப்போ நீங்கள் வந்து அவர் ஏதானு சொல்லிட்டா என்னால் பண்ண முடியலன்றீங்க. ஸோ அவர் கணவர்ன்ற ஒரு வேல்யூ கரெக்டா? தாக்கப்படும் நீங்க, தாக்கப்படும் நீங்க யாரு? உள்ளுக்குள்ள அந்த உணர்ச்சி தானே, மனைவின்ற உணர்ச்சி தானே. சரி, அதுங்க எங்க போய் தாக்குது? அது ஏன் அது தாக்கமா போய் மாறுது? ஏன் வந்து அத அவர் தாக்குறோன்னு கூட நினைச்சு தாக்குறாரோ நினைக்காமையே தாக்குறாரோ? சர்வசாதாரணமா பண்ணிருக்கலாம், அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு ஏரியாஸ்ல எல்லாம் வேல்யூஸ் வச்சிருக்கீங்க, அதை வந்து அவர் சகஜமா ஒரு வார்த்தை பேசும் பொழுது, தாக்குறோன்னு கூட தெரியாம அவர் பேசும்பொழுது நீங்க ஹர்ட்டாரத்துக்கு ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம், இல்லாட்டி நீங்க அவரை புகழத்துக்கும் ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க இந்த ரெண்டு சைட்லயும் இந்த மனைவி ஆடிண்டே இருந்தா எப்படி வந்து அவங்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்படாம இருக்க முடியும்? எண்ணங்கள் வராம எப்படி இருக்க முடியும்? டிஸ்டர்ப் ஆகாம எப்படி இருக்க முடியும்? அதனால அவங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? சோ இங்க வந்து எதுவா இருந்தாலும் ஆக்சுவலா வந்து அங்க உள்ள மாத்திரம் ஒண்ணுமே இல்லை. உள்ள தனி உணர்ச்சி இல்லை, தனி மனம் இல்லை, எண்ண ஓட்டங்கள் இல்லை. இல்லைன்னா தனியன் ஒருவன் இல்லை. அதுக்குதான் நம்ம முதல்லயே போட்டோம் அந்த இதுல வந்து, தனி ஒருவன் இல்லவே இல்லை என்று உணர்வதே. மனப்பதற்றம், மன அழுத்தம், மன இறுக்கம் இவற்றிலிருந்து விடுதலைக்கான ஒரே வழி தனியான நான் ஒன்று இல்லை என்று ஒவ்வொருவரும் உணர்வதே. ஒவ்வொருவரும்னா என்ன? நீங்க மொத்தமா ஒரு இண்டிவிஜுவலா தான் வந்து எல்லாத்தையும் அணுகணும் வாழ்க்கைய. அப்படி அழுங்கினீங்கன்னா ஓரளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கும். ஒட்டு மொத்தமா ஞானமயமா விசாரமா இருந்தீங்கன்னா டேமேஜே கிடையாது. அதை விட நீங்க என்ன சொரூபத்தையே பார்த்துடலாம். புரியுதா? சொரூபம்னு ஒண்ணு இருக்குமா? நம்ம வந்து சும்மா பேசல. இவங்க உள்ள கடந்தா வந்து உள்ள கடந்தா வெறுமை கிடையாது, முழுமை. ஏன்னா அறிவு, அறிவே அது, அறிவே ஒரு பொருளா இருக்கு. அறிவே ஒரு முழு பொருளா இருக்கு. அறிவு பகவான் ரமண மகர்ஷியோட ஒரு பாட்டு, அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே அப்படின்றார். இங்க அறிவு, அறிவுன்னா என்ன? கதாபாத்திரமா மாறிய ஒரு உணர்ச்சி, அது வந்து சுட்டறிவு. நீங்க எழுந்த பிறகுதானங்க மனைவியா மாற முடியும். உங்க தூக்கத்துல வந்து உங்களை யாராவது தாக்க முடியும், யாராவது தாக்க முடியுமா? நீங்க தான் யாராவது தாக்கணும். ஏன்னா நான் இல்லை. எல்லா தாக்கத்தை வாங்கிக்கிறதுக்கும் திருப்பி தாக்கிறதுக்கும் நான்ன்ற மனம் எழுந்துக்கணும். கரெக்டா? நான் எழுந்துக்கிறதே பச்சை பொய். சோ நான் எப்படி எழுந்துக்கணும்னு சொல்றாரு இந்த பாட்டுல. அறிவும் அப்படின்னு என்ன? சுட்டறிவும். சுட்டறியும் நானும், சுட்டறியும் எண்ணங்களும், சுட்டறியும் உணர்ச்சி மயமான பல கதாபாத்திரங்களும். அறியாமையும், அதாவது என்ன? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ண தெரியாம ஒரு ஜோன் இருக்கும்ல, உங்களுக்கு வந்து மனைவியா கிளைம், இப்ப வந்து இப்படிலாம் மனைவியா கிளைம் பண்ணணும்னு நீங்க கேரி பண்ணின்னு வந்திருப்பீங்க. குடும்பம் சொல்லி கொடுக்கும், சமுதாயமும் சொல்லி கொடுக்கும், எல்லாருக்கிட்டேருந்து வேற நீங்க எடுத்துப்பீங்க. ஓ இப்படி போட்டால் அப்படி வரும் போல் இருக்கு, அப்படி போட்டால் இப்படி வரும் போல் இருக்கு அப்படின்னு வேற என்னமோ செல்ஃப் லேர்னிங் மாதிரி. இந்த மாதிரி சுட்டறிவும் இல்லை, சுட்டு அறியாமையும் இல்லை, உணர்ச்சிகள்லையும் இல்லை, எண்ணங்கள்லையும் இல்லை. இது இல்லாத ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பூரண அறிவு. நானே அற்ற அறிவு, தனி உயிரே அற்ற அறிவு. ஆக்சுவலாக இறந்தவர்கள் நாம் தூக்கத்தில், கரெக்டா? இறந்தவர்கள், ஆனால் பூரண அறிவு அங்கே இருக்குன்றாரு. அந்த அறிவு தான் நாம். அறிவும் அறியாமையும் அற்றது அந்த ஆழ்ந்த உறக்க அறிவாமே. இந்த மாதிரி தாக்கப்படுகிற அறிவு, சுட்டறிவு, கரெக்டா? தாக்கப்படுகிற மனைவி, தாக்கப்படுகிற கணவன், தாக்கப்படுகிற சமுதாயம், தாக்கப்படுகிற விஷயங்கள், அறியும் அது எது? இந்த மாதிரி தாக்கப்படுகிற உணர்ச்சி, தாக்கப்படுகிற எண்ணங்கள், அறியும் அது உண்மை அறிவாகாது. உண்மை இது உண்மை கிடையாது.
எடுத்து எடுப்பில்ல. ஏன்னா உள்ள கடைன்னு சொன்னதுனால சொல்றாரு பகவானும், உள்ள ஒண்ணுமே இல்லை, மனம்னு ஒன்றும் இல்லை, பேசாம ஒரே ஜம்ப், எது வந்தாலும் தூக்க தப்பாரு. ஏன்னா அறிவும் அறியாமையும் மற்றது ஆழ்ந்த உறக்க பேரறிவாமே, அதுதான் பூஷ்ணிக்கா மாதிரி வச்சுக்கோங்கன்ற. இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல ஒவ்வொரு செகண்டும் ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறது, ஒரு நிமிஷம் துக்கமா மாறிடுறது, ஒரு நிமிஷம் வந்து மற்றவங்களே சேர்த்து, ஒரு நிமிஷம் மற்றவங்களை புகழறது. அது பார்த்தீங்கன்னா கதாபாத்திரம் என்னெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அத்தனையும் போட்டு போட்டு உடைக்கிறத தவிர இங்க. அதனால யார் சீரழிகிறாங்க? அந்த உடம்பு சீரழியுது ஃபஸ்ட்டு. உடம்புக்கு தான் டோல் போகுது. மனம் தாக்கப்பட்டுதுன்னா எங்கே போகுதுங்க? உடம்பு தான் இடிஞ்சு விழுது. வேலை பண்ண தோணலை, எதுவுமே பண்ண தோணலை, யாரையும் பார்க்க தோணலை, பேச தோணலை, பிடிக்கலை, உலகம் பிடிக்கலை. எப்போ பாரு பார்த்தீங்கன்னா உலகத்து மேலே தான் கம்ப்ளைண்ட்டு. உலகம் பிடிக்காமல் போயிடும், உங்களுக்கு சந்தோஷம் வந்துருத்தோன்னா உலகம் பிடிக்கும். தப்பு ரைட்டே கிடையாது, இந்த மாதிரி கிடையாது. அறியும் அது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற இது உண்மை அறிவாகாது. அறிதற்கு அறிவித்தற்கு அறிதற்குன்னா என்ன? இப்போ ஓஹோ இதெல்லாம் கிடையாதுன்றாங்க அப்படின்னா வேற எங்கேயோ இருக்குன்னு திருப்பி அதே விழிப்பு நிலைக்கு போகக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி பண்ணிடுச்சு உலகம். இப்போ இந்த இதே பாட்டுக்கு பொழிப்புரையாக கொடுத்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. போருமா வெளியில் ஆன்மீகம் இதே பகவானுடைய செய்யுள்களுக்கு பெரிய மேடை போட்டு எடுக்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே அங்க பதவுரை பொழிப்புரை என்ன இருக்கு பார்த்தீங்களா? நீங்க கேள்வி கேட்க முடியாது, அவர் கன்வெர்ட் பண்ண தெரியாது அவருக்கு, அவர் உள்ள உணர்ச்சியெல்லாம் பார்க்கல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வார்த்தையை போட்டு கூட அவர் தனதாக்கிக்கல. பொறுமா பகவானுடைய செயல்களை, இந்த மாதிரி பகவானுடைய செயல்கள் இல்லை, மொத்த ஆன்மீகத்தையுமே அவங்க அவங்க இன்டர்பிரிட்டேஷன். பொறுமா ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ். அதனாலதான் அறிதற்கு நீங்க வந்து இப்ப வந்து எங்கிட்டயே அறிஞ்சுக்கிறீங்க. இல்ல நான் காமிக்கிறது என்ன, உங்களுடைய இது இப்படிதான் இருக்கு. உங்களுடையதுன்றது கிடையாது, உள்கடையினோட தத்துவம் இதுதான். உள்ள நீங்க உள்ள ஒன்றும் இல்லை. அதனால அதை நீங்க பாராட்டக்கூடாது. அறிவையும் பாராட்டக்கூடாது, அறிவின்மையையும் பாராட்டக்கூடாது. ஏன்னா அது ரெண்டுமே போய் பொய் அறிவு, அது விழிப்பு நிலை மாத்திரம் சேர்ந்தது. இப்போ கனவுல வந்து ஒரே துக்கமா படுறீங்க, எழுந்து பார்த்தா ஒரு ரத்த காயம் இல்லை, வீடு லாஸ் ஆகலை, ஜப்திக்கு போகலை, மனைவி ஓடிடல, கணவன் ஓடிடல, எதுவுமே நடக்கலை. ஆனால் எல்லாம் கனவுல வந்திருக்கு. ஆனால் எழுந்து பார்த்தா எல்லாம் காமா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்கள பத்தி தான் கனவு கண்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய நான் என்னென்னமோ தாக்குட்டு இருக்கு, கரெக்டா? ஆனால் எழுந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா அதுல வந்து யாரோ என்னமோ உங்களை எப்படியோ நம்பிக்கை துரோகமோ ஏமாத்திட்டோ பண்றது முத கொண்டு நீங்களாவே கற்பனை பண்ணிருக்கீங்க. அப்படித்தான் இங்க நான் வந்து மொத்த விழிப்பு நிலையையும் தன்னுடைய கற்பனை மயத்துக்கு ஆக்கிக்கிட்டு இருக்கு. அதுல அறிவு மாதிரியும் அது வந்து புத்தியிலேருந்து பேசும், எண்ணங்களா மனமா விரியும். இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அறியும் அது உண்மை அறிவாகாது. அறிதற்கு அறிதற்குன்னா என்ன? டூ நோ. இந்த உலகத்துல இருந்து டூ நோக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா நோயர் வந்து பொய்யன். ஹூ இஸ் த நோயர் இன் யூ? என்னமா உணர்ச்சியா? ஆக்சுவலா இது ரெண்டுமே பொய்யாச்சே. உங்களுடைய பௌதிக வெறும் பிசிக்கல் வாழ்க்கை கூட உண்மைங்க, உள்ள எண்ணம் வந்து பச்சை பொய். அதனால உள்ளதான் கடன்றாங்க, வெளியே கடன் கூட சொல்ல அவங்க. கடை வெளின்னு சொல்லலை அவங்க உபதேசமா, கடை உள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெளி ஒண்ணுமே இல்லை, வெளியே வந்து உள்ளுதான் கொண்டு வருது. அதனால உள்ளு ஒண்ணு இல்லைன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. அதனாலதான் நோயர் இல்லை. அறிதற்கு அறிவித்தற்கு, அதாவது யாராவது டிக்ளேர் பண்ணி நம்மளுக்கு கிளாஸ் எடுத்து இது பண்ணி, நான் இப்ப கிளாஸ் எடுக்கல, உண்மை உண்மையா இல்லை இல்லைன்றதான் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா இருங்க தான் நம்மளுடைய ஒரே உபதேசம். ஏன்னா இல்லப்பா, நீ சொல்லி பொழிப்புற பதவுரை போட்டுலாம் நீ ஒன்றும் சொல்லிக் கொடுக்குது ஒன்றுமே இல்லை, நீ ஒன்றுமே உணரலன்னு அர்த்தம். பொழிப்புற பதவுரையில் நீ சொல்லியிருந்தேன்னா நீ ஒரு ஃபீலிங்கை போய் பார்க்கலன்னு அர்த்தம். அறிவித்தற்கு அந்நியமின்றாய். இங்கே எதையாவது விட்டு வச்சிருக்கா சொல்லுங்க. உங்களுடைய சப்போஸ் வந்து படித்தவனும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறான், வைஸ் சான்சலரும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறாரு, அவர் வைஸ் சான்சலரா? Thank you.
பண்ணுவோம்.